யாருக்கெல்லாம் உளவியல் தமிழ் தெரியும், யாருக்கெல்லாம் ஷாலினியோட பேச்சு, டாக்டர் ஷாலினி இருக்காங்களா அவங்களோட பேச்சு, எனக்கு இப்போ அவங்க பேச்சு கொஞ்சம் காட்டமாயிட்ட மாதிரி இருக்குது. அரசியல் சார்ந்து நிறைய பேசுகிறாங்க, இதுக்கு முன்னாடி அவங்க நிறையா உளவியல் சார்ந்து பேசியிருக்காங்க. உங்களுக்கு உளவியல் சார்ந்து யார் பேசுகிறாங்களோக்கா அவங்க தான் நமக்கு சரியான வழிகாட்டியாக இருக்க முடியும், மோட்டிவேஷனல் பண்ணுறதுக்கு அவங்க தான் சரியான வழிகாட்டியாக இருக்க முடியும். ஆனால் எல்லா உளவியல் ஆளுங்களும் அந்த மாதிரி பேசுறது கிடையாது, அவங்க ஒரு என்ன சொல்கிறது, அவங்க பிஸ்னஸ் மைண்டோட தான் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஷாலினியும் நம்ம ஜிதேந்திராவும் தான் நமக்கு ஒரு நல்ல ஆற்றுப்படுத்துறவங்களாக இருப்பாங்க. ரொம்ப எப்பயுமே ஸ்வீட்டாக பேசுகிறவங்கள நம்பாதீங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இந்த ஷான்ற பையனும், ஷாபூத்ரி அப்படின்ற பேரில் யூடியூப் வச்சுருக்கிற இந்த பையனும் ஓவர் ஸ்வீட்டு தான். இவனோட டார்கெட்லாம் 2K Kids, அதுக்கும் கீழே உள்ள பசங்க தான். என்ன என்ன 2K Kids அப்புறம் யார் பாருக்கா, 2010 பிறந்தவங்கன்னு எடுத்துக்கலாமா? இந்த மாதிரி அந்த சின்ன பசங்க தான் இவனோட டார்கெட்டாக இருக்குது. இவரோடன்னு சொல்லணுமா, எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. சிலர் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மரியாதை வரமாட்டேங்குது. ஏன்னா சமீபத்தில் ஒரு இன்ஜினியர் வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு மாப்பிள்ளைன்ற பேரில் அந்த பொண்ணை பாலியல் துன்புறுத்தலுக்குள்ளாக்கி சாக அடிச்சிட்டார். அதை கூட இந்த பையன் என்ன வயக்கிறவன் நயக்கிறான்னு சொல்லி அப்படியே ஜனங்களை வந்து அப்படியே பத்திரமா பார்த்துக்கிறாப்பிலையா. இந்த பேச்சு பேசுகிறதுக்கு இவர் 4 டாக்டர்கிட்ட கலந்து ஆலோசிச்சாராம். அது கீழே கமெண்ட் பண்ணுறவங்க கூத்து பெரிய கூத்தாக இருக்கும். அப்படியே நீங்க அப்படியே அப்படி நாசுக்கோ சொல்லிட்டாப்புல, எல்லாட்டி இது வந்து விகாரம் ஆகிடும் அடேன்னு வருது எனக்கு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள், டெய்லி ஃபோனில் என்ன பார்த்துட்ருக்கீங்க, கமெண்ட் பாக்ஸில் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, எல்லா இடத்துலையும் எல்லா அசிங்கத்தையும் பண்ணிவிட்டேன். எங்கே எதை பற்றி நல்லா உடச்சி பேசணுமா, அந்த இடத்துல அப்படியே பூசின மாதிரி பேசுகிறவன நீங்கள் பாராட்டிகிட்ருக்கீங்க, நீங்களாம் அந்த மாதிரியான ஆளுக்கு தானே அப்படின்னு செம்ம காண்டாயிட்டேன் நான். அதுக்கப்புறம் தான் அவனோட வீடியோஸ்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு தேடி பார்த்துக்கிறேன். அந்த கல்பனச்சாலையின் மரணத்தில் மறைக்கப்பட்ட உண்மையாக அங்கே என்னத்தையே போட்டு காட்டியிருக்காங்க. கீழே ஒன்றுமே பெருசாக வரல, அங்கே மேலே எரிஞ்சு பின்னாடி. இந்த மாதிரி ஒரு தடவை ஒரு பணத்தை போட்டு வச்சு கல்பனா சாவளை பற்றி ஒருத்தன் அவனை போட்டு வச்சுருந்தான். எதுக்கு இப்படிலாம் இருக்காங்க இந்த, எப்படி பணம் கிடைக்கும் முதல்ல? எங்கள் மேலேருந்து அம்பட்டு பயங்கரமாக எரிஞ்சு கீழே விழுகுது. அப்போ என்ன கிடைக்கும், எலும்பு கிடைக்கும், எலும்பு கிடைக்கலாம்னு நம்புகிறேன். அது இன்னும் அதை பற்றின டீட்டெயிலெலாம் தேடலை நான். இவன் போட்டிருக்க ஒவ்வொரு வீடியோவுமே முக்கியமான வீடியோ. இப்போ நம்ம இன்னொருத்தவங்களோட வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிக்கோங்களேன். நம்மளோட சிந்தனையே ஒருத்தருக்கு ஒருத்தர் வேறுபட்டிருக்கு. ஒரு வீட்டில் வாழ்கிறவங்களுக்கு 1000 சிந்தனை இருக்குது, ஒவ்வொருத்தர் வாழ்க்கை ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான இந்த யோகி பாபு, ஐஸ்வர்யா, யுவன் சங்கர்ராஜா, விரக்தியில் தடம் மாதிரியா யுவன் சங்கர்ராஜா, ரெண்டு முக்கிய நடிகர்களாக விரட்டடிக்கப்பட்ட விஜய் சேதுபதி, இதை இந்த மாதிரியான ஸ்பீச்செல்லாம் தேவையில்லாத ஸ்பீச்சு. ஒருத்தர் பெரிய நடிகர் ஆகதட்டிக்கு அவருக்கு எல்லா கஷ்டமும் வரத்தான் செய்யும். அதனால தான் அவர் நார்மலான பசங்களை கூட அவர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நடத்துகிறார். விஜய் சேதுபதி தன் பட்ட அவமானங்களும் கஷ்டங்களும் மற்றவங்க படக்கூடாதுன்னா எளிமையாக இருக்கார், ரொம்ப சிம்பிளாக இருக்கார், எல்லாரும் அணுகிற ஆள் மாதிரி அவர் இருக்கார். அதுக்கு காரணமே அதுதான், அவர் ஒரு இடத்துல சங்கடப்பட்டதை ஃபீல் பண்ணுறதுனால தான் அவர் அப்படி நடந்துக்கிறாரு. கல்பனா சாவ்லாவை பற்றி நிறைய பேர் பொய் வீடியோ போட்டிருக்காங்க. மேலே இருந்து அது எரிஞ்சு அந்த விண்கலம் கீழே விழுகும்போது எலும்பாவது கிடச்சிச்சா என்னன்னு எனக்கு தெரியல, அவ்வளோ உக்கரமான வெப்பம் அது. ஆனால் அந்த ஒரு பாடியை ஸ்ட்ரெச்சரில் போட்டு இராணுவ வீரர்கள்லாம் டாக்டருக்கு தலை குனிகிற மாதிரி அது இதுன்ட்டு ஒரு வீடியோ நான் பார்த்துருக்கேன். அதாவது வெறுமனே ஃபோட்டோ மட்டும் வச்சுருப்பாங்க, தம்னில் உள்ளக்க ஏதாவது கதை அடித்து வச்சுருப்பாங்க. அது மாதிரி இதுலேயும் பாருங்கள், ஒரு ஸ்ட்ரெச்சர் போட்டு வச்சுருக்கேன். இந்த பையன் வந்து இந்த சிட்டு சிட்டுன்னு போட்டு வச்சான்ல, இப்போ எனக்கு டர்னிங் பாயிண்ட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா இவன் அது பேர் என்ன, மஞ்சுமல் பாயஸ் பற்றி பேசினதான். நம்ம தமிழ்நாடு போலீஸை பற்றி இந்த பையன் குறை சொல்லியிருந்தானே, அதில் சாணியை போட்டு சிட்டு சிட்டுன்னு வேறு போட்டு வச்சுருந்தான். அப்போ இவன் எவ்வளோ ஜனங்களை எந்த அளவுக்கு குழந்தைத்தனமாக கையாளுறான்ட்டு எனக்கு புரியுது. அந்த இவனோட டார்கெட்டே 2K Kids மட்டும்தான் அப்படின்னு நல்லாவே புரியுது. அதுங்களுக்கு தான் இந்த மாதிரி பொம்மை இதெல்லாம் தேவைப்படுது. மதன் கௌரி இதே தான் ஃபாலோ பண்ணுறாப்புல. அவரோட வார்த்தைகளுக்கு இடையில வந்து வேறு வேறு மாதிரியான பொம்மைகள், இப்போ நானே இப்போ தான் பொம்மை பழங்க பழகிருக்கேன், அதனால எந்த பொம்மை யூஸ் பண்ணுறதுன்னு எனக்கே உள்ளுணர்வே இதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிடும். இவங்க இந்த மதன் கௌரியும் சரி, ஏதாவது ஒன்று போடும்போது அந்த இதில் வந்து ஒரு பொம்மைகளை பயன்படுத்துகிறது, அது ஒரு சூசகம் அவன் பார்க்குறவங்களை இழுக்கிறது. அப்போ எல்லாருமே வந்து இந்த கார்டூன் பார்த்தே பழகி வீணாக போன பசங்க இருக்காங்கல்ல, அவங்கள தான் டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டார்கெட் பண்ணிவிட்டு சின்ன பிள்ளைத்தனம் எனத்தையாக போட்டு நான் மோட்டிவேஷனல் ஸ்பீச் இதை பார்த்து நீங்கள் இப்போ இந்த பையன் எவ்வளோ வீடியோ போட்டிருக்கான், இதெல்லாம் மோட்டிவேஷனாகி யாராவது எதாவது பண்ணியிருக்கீங்களா? அப்போ அதை மட்டும் சொல்லிடுங்க தயவுசெய்து. என்ன மோட்டிவேஷனலாக இருக்கீங்க? உங்களுக்கு வந்து உங்களுக்கு சொந்த பிரச்சனைகள் இருக்கும், உங்களோட பிரச்சனையை தீர்க்குற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் தானே தேவையை தவிர ஊர் பைய கதை நமக்கு தேவையே இல்லை. அப்படி ஊர் பைய கதை தேவைன்னா நம்ம பின்னாடி போயிடணுங்க. பிடல் காஸ்ட்ரோ கதையை படிக்கணும். அப்புறம் இவர் என்னது அந்த சிங்கு வரமாட்டேன், பகத்சிங்கு, மகாத்மா காந்தி, இந்த மாதிரி நிறைய பேர் பழைய ஆளுக்கு இருக்காங்க பாருங்கள். அவங்க கதையை படித்தாலே போதும்.
யூடியூப்பில் மக்களுக்காக பெரிய அளவில் சேவை செஞ்சு சாதித்தவங்க யாரையாவது சொல்லிட்டாலும் பரவாயில்ல. ரொம்ப உப்பு செப்பில்லாத பசங்களை எடுத்துக்கிட்டு இந்த பையன் பேசியிருக்கேன் இது வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். மொக்க பசங்களை வெறுமனே என்டர்டெயின் பண்ணுற பசங்களை தான் எடுத்து இவர் இதை பண்ணார் அவர் அதை பண்ணார் என்ன இந்த இவன் விக்கி பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன். ரெண்டாவது இப்போ சமீபத்தில் மம்முட்டி பற்றி ஒரு வீடியோ, அது கூட நெகட்டிவாக தான் தம்னில் வச்சுருக்காப்புல. இவங்களோட ஐடியாஸ் ஃபுல்லாமே நம்மளுக்கு நிறையா பேர் பார்வையாளர்கள் வேணும், நிறையா சப்ஸ்கிரைபர் வேணும், நிறையா பணம் சம்பாதிக்கணும், இவ்வளோதான் இவங்களோட ஐடியா தவிர வேறு மக்களுக்காக நல்ல விஷயம் சொல்லணுன்ற ஐடியாலாம் கிடையாது. இவங்க பண்ணுறதுக்கு பேர் மோட்டிவேஷனல் ஸ்பீச்சே கிடையாது, அதை நான் அடித்து சொல்லுவேன். மதன் கௌரியும் மதன் கௌரியோட ஜெராஸ் தான் இந்த பையன், அதையும் நான் அடித்து சொல்லுவேன். சொல்லப்போனால் மதன் கௌரி வீடியோவாவது நிறைய பழைய ஆளுக்க பெரிய ஆளுக்களோட கதைகளை பற்றி சொல்லியிருப்பாப்புல. இந்த பையன்ட்டு அதை கூட என்னால் பார்க்க முடியலை. தமிழை மட்டுமே கட்டி பிடிச்சி அழுதா நமக்கு சரியான விஷயங்களும் புது விஷயங்களும் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. இந்த சேனல் வந்து இங்கிலீஷ் சேனலு, முகங்கூட காட்டாமல் அந்த பையன் போட்டுக்கிட்டு இருக்காப்புல. பையனாய் அவரோட வயசு எனக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் ஒன்று ரெண்டு வீடியோவை ஓப்பன் பண்ணி பார்த்தேன், நல்லா இருக்குது. கமெண்ட்ஸ்லேயும் பார்த்துருக்கேன், எப்பயுமே கமெண்ட்ஸையும் நான் கொஞ்சம் நம்புவேன், அது கிராண்டாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உங்கள் சொந்த லைஃப்பில் உங்களுக்கு தேவையான விஷயத்துக்கான பதில்கள் வந்து இந்த மாதிரியான வீடியோக்கள்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தயவுசெய்தே ஒரே ஆள்கிட்ட குத்த வச்சு உக்காந்துடாதீங்க, அவன் கிளவனை போத்துட்டு நீங்களும் விசிறியாக உட்காந்துக்கிட்டே இருக்காதிங்க. உங்களோட மூளை வளர்ச்சி அவ்வளோதான், அப்படியே தேங்கி போயிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒருத்தருக்கு நீங்கள் ஃபேனாக ரொம்ப காலம் இருக்கீங்களா விட்டுட்டு வேறு வேறு புதுசு புதுசாக தேடுங்க. இது ஒரு பெரிய கார்டு, அமேசான் கார்டு மாதிரி தான் நம்ம யூடியூப் கார்டு. இதில் என்னென்னா நீங்கள் தேடினா தான் உங்களுக்கு புதுசான மனிதர்கள் அறிமுகமாகும், புதுசாக ஒரு விஷயம் கிடைக்கும். திருப்பி திருப்பி நீங்கள் இந்த அரசியல்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேர் பேசுகிறாங்க கட்சி சார்ந்து, அதையே கவனிக்கிறீங்க. அவங்கள என்னமோ உங்களுக்கு தேவையில்லாத எதிரியாக மாற்றி வச்சுக்கிறீங்க, கமெண்ட் பண்ணிக்கிறீங்க. ஒரு சின்ன என்ன சொல்கிறது வச்சு அது நீங்கள் இருக்கிறதே ஒரு குண்டாச்சிட்டிகள் உட்காந்துருக்கிற மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பிறந்து விரிஞ்ச வானம் இருக்குது, நம்ம கிடச்சிருக்கிற வானால நமக்காக பயனுள்ள வகையில் பயன்படுத்தணும். அதனால் என்ன நான் வந்து அந்த சேனல் இந்த சேனலில் குறை சொல்கிறேன், நல்ல சேனல் ஏதாவது சொல்லி ஆகணுமேன்றக்காண்டி இதை சொல்லியிருக்கேன். சேனல் பாருங்கள், எல்லாருக்குமே இங்கிலீஷ் தெரியும், இம்ப்ரூவும் ஆகும் இங்கிலீஷ்.